மாநகர மாவட்ட தலைவர் கார்த்தி இருக்காங்க. அது மாதிரி வடக்கு தெற்கு மாவட்டத்துடைய தலைவர் ரவி அவர்களும் பாண்டி அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். மற்ற தமிழக அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய வெவ்வேறு பிரிவுகளை சார்ந்த பொதுச் செயலாளர்கள் செயலாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்தியா முழுவதும் இதை போல மாவட்ட அளவில் செய்தியாளர்கள் சந்திப்பு என்ற ஒரு நிகழ்வினை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய வழிமுறையின்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு இதை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மதுரை மாவட்டத்தை சார்ந்த மட்டிலே எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். இதனுடைய முக்கியமான கருத்து, இப்பொழுது சர்வாதிகாரத்திற்கும் மக்களாட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களாட்சிக்கு தலைமை ஏற்கக்கூடியவர் ராகுல் காந்தி அவர்கள். சர்வாதிகார ஆட்சியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நன்றாக தெரியும், நரேந்திர பாய் அவர்கள். ஏனென்றால் மோடி என்று சொல்லிவிட்டால் ஒருவேளை ஏ மேலே கேஸ் போட்டாலும் போட்டுருவாங்க. அதனால் நரேந்திர பாய் அவர்கள் அந்த மோடி என்ற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு எவ்வாறு ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரே குரலாக இந்தியாவினுடைய 150 கோடி மக்கள் இன்றைக்கு என்று சொல்கிறார்கள், அந்த மக்களுடைய உணர்வுகளை அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் தொழில் செய்கிறோம் என்ற பெயரிலே உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்களாக பட்டியலில் இருந்தவர்கள் அவர்களை பற்றிய உண்மையை சொன்னதற்காக, இதை பற்றி தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு செயலையும் அதற்கு பின்னாலே தான் உணர்ந்து அதை செயல்படுத்தக்கூடிய பாங்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிறது. உதாரணத்திற்காக 3 சம்பவங்களை சொல்கிறேன். முதலாக சைனாவில் இருக்கக்கூடிய அந்த படை இந்திய எல்கைக்குள்ளே நுழைந்து 10,000 கிலோமீட்டர் அளவிற்கு சதுர கிலோமீட்டர் அளவிற்கு இடத்தை பிடித்து விட்டார்கள் என்று பாராளுமன்றத்தில் பிரச்சனையை கிளப்பியது ராகுல் காந்தி அவர்கள். அவர்கள் இதற்கு கோடிட்டு காட்டினார்கள். சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ரியூட்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செய்தித்துறை இதை வெளியிட்டிருக்கிறது, இது உண்மையா என்று கேட்டார்கள். அதற்கு உடனடியாக பப்பு உட்காருங்கள் உட்காருங்கள் என்று கத்தினார்கள். பாராளுமன்றத்தில் பேசவிடவில்லை. அதற்கு பின்னாலே சொன்னார்கள், சைனாவில் இருந்து வரக்கூடிய விமானங்களை எல்லாம் நிறுத்துங்கள், காரணம் உலகத்தில் பல இடங்களிலே கோவிட் என்று சொல்லப்படுகின்ற அந்த நோய் மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது, இந்திய மக்கள் துன்பப்பட்டு விடக்கூடாது, நீங்கள் நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். அதற்கும் பப்பு பப்பு என்று சொன்னார்கள். கடைசியிலே இந்தியா முழுவதும் அது பரவியது. பரவிய பொழுது அவர்கள் சொன்னார்கள், 2 கோடி மக்கள் உலக வரலாற்றிலேயே 2 கோடி மக்கள் இந்தியாவுடைய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நடந்து சென்று தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய ஊருக்கு சென்ற ஒரு வரலாறு என்பது மோடி அவருடைய ஆட்சி காலத்திலே தான். அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, தங்குவதற்கு இடம் கிடையாது, 2 கோடி மக்கள் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய மனைவி எல்லோரும் அழைத்து கொண்டு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் பல பேர் இறந்து போனார்கள். அதை எடுத்து சொன்னது ராகுல் காந்தி அவர்கள். மாநிலங்களை போய் நீங்கள் ஊசி போடுவதற்கு கோவிட்டுக்கு இருக்கக்கூடிய தடுப்பூசிக்கு பணம் கொடுக்க நீங்கள் மாநில அரசை கேட்கிறீர்கள், மாநில அரசிடம் எங்கே பணம் இருக்கிறது, நீங்கள் செலவழிங்கள் என்று சொன்னார்கள். அதையும் நரேந்திர மோடி தன்னுடைய படத்தை போட்டுக்கொண்டு இன்றைக்கு தான் தான் செலவழித்தோம் என்று சொல்கிறார். இதைப்போல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய திட்டங்களையும் இந்தியா மக்களை பாதுகாக்கக்கூடிய சாதாரண மக்களை பாதுகாக்கக்கூடிய திட்டங்களையும் தான் ராகுல் காந்தி அவர்கள் எவருக்கும் பயப்படாமல் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கார். அதில் குறிப்பாக பாராளுமன்றத்தில் அதானியுடைய குழுவை சார்ந்தவர்கள் எந்த அளவிற்கு உலக அளவில் ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதற்கு ஹைடன்பர்க் என்று சொல்லப்படுகின்ற ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரிப்போர்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சாராம்சங்களை அடிப்படையாக கொண்டு அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை கிளப்பினார்கள். அந்த பாராளுமன்றத்தில் கிளப்பிய பிரச்சனை எந்த அளவுக்கு வந்தது என்று சொன்னால், அந்த ஹைடல்பர்க் அதை பற்றிய குறிப்பு வருவதற்கு முன்னாலேயே அவர்கள் இதை பற்றிய முழு விவரத்தையும் அப்பொழுது கொடுத்தார்கள். அந்த கொடுத்து கேட்க மறுத்த இந்த அரசு வேறு வழி இல்லாமல் இந்த ரிப்போர்ட்டுகளை அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் பேசுகிறார்கள். பேசுகின்ற பொழுது இவர் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது
ஹைடல்பர்க் ரிப்போர்ட்டை விட அவர்கள் மிகப்பெரிய ஆதாரங்களை எடுத்து சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஆதாரங்கள்? நீங்கள் பாராளுமன்ற முறையிலே பாராளுமன்றத்தில் எதற்காக பேசுகிறோம் என்று சொன்னால், இப்போ பத்திரிகையாளர்களிடம் பேசுகிற பேச்சு என்பது பத்திரிகை அவர்களுடைய பத்திரிகையிலே வரும், அவருடைய பத்திரிகை ஆவணத்திலிருந்து நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன. ஒன்று, பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சு குறிப்பாக பிரதம மந்திரியோ அமைச்சரையோ பற்றி ஒரு குறிப்பு வறுமையானால் அதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. காரணம், பாராளுமன்றத்துடைய குறிப்புகள் பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கக்கூடிய குறிப்புகள், அது ஆத்தென்டிகேட்டட் என்று சொல்வார்கள். யாருக்கும் எந்த வகையிலையும் சந்தேகமில்லாமல் அதை எடுத்து படிக்கலாம். பல ரிப்போர்ட்டுகளே அப்படி நான் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது காட்டியிருக்கிறேன். பாராளுமன்றத்தில் 1947 என்ன பேசினார்கள், 1967 என்ன பேசினார்கள் என்பதை பற்றியெல்லாம் எடுத்து நாங்கள் காட்ட முடியும். ஆனால் பத்திரிகையில் இருக்கக்கூடிய குறிப்புகளை காட்ட வேண்டுமேயானால் அவர்களிடம் அனுமதி பெற வேண்டும். ஆட்சியாளர்களிடம் அனுமதி பெற்று அதற்கான ஆத்தென்டிகேஷன் என்று சொல்லி நாங்கள் கையெழுத்திட்டு அதற்கு பின்னாலே தான் சொல்ல முடியும். அப்படி என்றால் பாராளுமன்றத்தில் வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். உங்களோடு இந்தந்த ஊர்களுக்கு வந்திருக்கிறார்களே, ஆஸ்திரேலியாவிற்கு சென்றிருக்கிறீர்களே, நிலக்கரி ஒப்பந்தம் போட்டிருக்கிறீர்களே, அதே போல் இங்கே பர்மாவிற்கு சென்றிருக்கிறீர்களே, இலங்கைக்கு சென்றிருக்கிறீர்களே, சைனாவுக்கு சென்றிருக்கிறீர்களே, அவ்வாறு ஒவ்வொரு நாடுகளையும் சொல்லி அதானிக்கு ஒப்பந்தம் போடுவதற்கு கூட அழைத்து சென்றிருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை சொன்னார். சாதாரணமாக அமைச்சர்கள், நான் வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறேன், என்னோடு சேர்ந்து டெலிகேஷன் வருவார்கள், பிரதம மந்திரி வருகின்ற பொழுது உறுதியாக மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் கூட வருவார்கள், அதே விமானத்தில் கூட அவர்கள் பயணிப்பார்கள், பத்திரிகையாளர்களும் பயணிப்பார்கள். ஆனால் ஒருவரை மட்டும் கூட்டிக் கொண்டு செல்வது அல்ல, பல பேரை கூட்டிக் கொண்டு செல்வார்கள். அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களோடு பேசுவார்கள், பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்த அரசும் அந்த அரசும் ஒத்துக்கொள்ளும். அதற்கு பின்னாலே அரசுக்கு அரசு ஒப்பந்தம் போடுவோமே தவிர தனிப்பட்டு ஒருவருக்காக ஒப்பந்தம் போடுவதில்லை. உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன், 2014 ஆட்சிக்கு வந்தவுடனேயே முதல் முறையாக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நிலக்கரியை ஒப்பந்தம் போடுவதற்காக அதானி செல்கிறார். உடன் செல்வது மோடி அவர்கள் பிரதம அமைச்சர் என்ற அடிப்படையில் அழைத்து செல்கிறார். அப்பொழுது ஸ்டேட் வங்கி, நம்முடைய ஸ்டேட் பேங்கிடமிருந்து அவர்கள் கேட்கிறார்கள், 20 லட்சம் கோடி எங்களுக்கு பணம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஸ்டேட் பேங்க் என்ன சொல்லுகிறது சொன்னால், உங்களுக்கு 2000 கோடி பாக்கி இருக்கிறது, ஆகையினால எங்களால் கொடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள். காரணம், அப்பொழுதுதான் யூபிஏ அரசு முடிந்து அதானியுடைய அதாவது மோடியினுடைய ஆட்சி ஆரம்பிக்கிறது. அந்த காலகட்டத்தில் அன்றைக்கு இருந்த சிஎம்டி என்று சொல்லப்படுபவர்களும் கன்சார்டியம் ஆஃப் பேங்க்ஸ் என்று சொல்லி 5 வங்கிகள் சேர்ந்த அமைப்பு சொல்கிறது, உங்களுக்கு தகுதி இல்லை, 2000 கோடி நீங்கள் பாக்கி வைத்திருக்கிறீர்கள், மேற்கொண்டு எங்களால் பணம் கொடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே கம்பெனியிடம் இன்றைக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது, அதே ஸ்டேட் வங்கி 20 லட்சம் கோடிக்கு மேலே இன்றைக்கு பணம் கொடுத்துருக்கிறார்கள், எல்ஐசியிலிருந்து 30 லட்சம் கோடிக்கு மேலே கொடுத்துருக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்ன? நம்முடைய மக்களுடைய வரிப்பணம், அவர்களுடைய சேமிப்பு பணம், இந்த சேமிப்பு பணத்தை கொண்டு போய் இன்னொருவருக்கு கொடுக்கிறார்கள். அதைத்தான் எதிர்க்கிறோம். முதலாளிகளை எல்லாம் எதிர்க்கவில்லை, முதலீடு செய்யக்கூடியவர்களை எதிர்க்கவில்லை. ஆனால் எங்களுடைய மக்களுடைய பணத்தை கொண்டு போய் ஒரு கல்வி திட்டத்திற்காக நான் எம்பிபிஎஸ் படிக்க வேண்டும், பிஇ படிக்க வேண்டும் என்று சொல்லி 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியதற்கு, 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியதற்கு அவருடைய பெற்றோர்களை கொண்டு போய் படம் போட்டு வங்கிகளிலே இதோ பா திருடர்கள், பணத்தை கொடுக்கவில்லை என்று போடுகிறார்கள். நீ இத்தனை 20 லட்சம் கோடி 30 லட்சம் கோடி கடைசியாக வந்திருக்கக்கூடிய நிலை $13 trillion. $13 trillion என்பது மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னார்கள், நான் 5 லட்சம் டிரில்லியன் டாலருக்கு இந்த எக்கானமியை நான் கொண்டு வருவேன், 5 டிரில்லியன் டாலர்ஸுக்கு நான் கொண்டு வருவேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு 13 டிரில்லியன் இருக்கக்கூடிய அளவிற்கு அதானிக்கு மட்டும் கடன் பணம் இருக்கிறதுன்னு சொன்னால் எங்கிருந்து வந்தது? 2000 கோடி பணம் கட்ட முடியாத ஒரு நபருக்கு 13 டிரில்லியன் அளவுக்கு இந்த எங்கிருந்து பணம் வந்தது? இதுதான் கேட்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். காரணம், அவரை நீங்கள் குற்றம் சொல்ல முடியாது, அவர் உங்களிடம் வந்து கையேந்து நிற்கவில்லை. பல பேர் இங்கே சொல்வார்கள், அவரை எதிர்த்து பேசவில்லை, என்ன இருக்கிறது என்று கூட இன்றைக்கு கூட ஒரு பத்திரிகையில் நம்முடைய தோழமை கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் சொல்லியிருக்கிறார், அதற்கு முன்னால் இருக்கக்கூடியவர் சொல்லியிருக்கிறார்கள், ராகுல் காந்தி பிரதம அமைச்சராக நாங்கள் முன்னிறுத்தவில்லை காங்கிரஸ் கட்சியிலே என்று சொல்கிறார்கள். தயவு செய்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ராகுல் காந்தி தான் பிரதமருடைய வேட்பாளர், காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர்.
பிரதமர் வேட்பாளர் என்பதிலே மாற்றம் கிடையாது. நான் சொல்லவில்லை, சிடபிள்யூசியில் முடிவெடுத்து அதற்கு பின்னாலே இன்றைக்கு இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொன்னது. அதே நேரத்தில் இன்றைக்கு 20 கட்சிகள், காங்கிரஸ் உட்பட 20 கட்சிகளும் சேர்ந்து இன்றைக்கு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அதிலே பிரதம அமைச்சரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு தேவை மக்களாட்சி தேவையா, சர்வாதிகாரத்தை எதிர்ப்பதற்கு யார் யார் வருகிறீர்கள் என்று சொல்கின்ற பொழுது 20 கட்சிகள் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். 20 கட்சிகள் கருப்பு சட்டை போட்டிருக்கிறார்கள். அன்னை சோனியா காந்தி முதல் அத்தனை பேரும் கருப்பு சட்டை போட்டிருக்கிறார்கள், கருப்பு சேலை கட்டியிருக்கிறார்கள், தங்களுடைய துக்கத்தை காட்டுகிறார்கள். சர்வாதிகாரமிக்க ஒரு நாடாக இருக்கிறது, ஆகி கொண்டிருக்கிறது கூடாது என்று சொல்கிறார்கள். ஏன் சர்வாதிகாரத்தை பற்றி இப்படி சொல்கிறோம்? இந்தியா எந்த காலகட்டத்திலும் சர்வாதிகாரத்திற்கு உட்பட்டது அல்ல. இந்திரா காந்தியினுடைய ஆட்சியில் சர்வாதிகாரம் இருக்குமே ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு அவர்களுக்கு தடை விதித்திருக்காது. அன்றைக்கி சர்வாதிகாரம் கிடையாது, அதனால் அவர்களுடைய மெம்பர்ஷிப்பை தடை செய்தார்கள். அதை மீறி அவர் பிரதம மந்திரி, சுப்ரீம் கோர்ட்டுடைய அனுமதியோடு பிரதம மந்திரியாக இருந்து மிகச்சிறந்த திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வந்தார்கள். சர்வாதிகாரம் என்பது இந்திய நாட்டிலே இதுவரையிலே வரவே இல்லை. ஆனால் மோடி அவர்கள்தான் கடந்த 8 ஆண்டுகளாக ஒரு சாதாரண கிளைமேட் சேஞ்சஸ் என்று சொல்லப்படுகின்ற பருவநிலை மாறுகிறதற்காக இருக்கக்கூடிய ஒரு துறை ஒன்று இருக்கிறது. அதாவது கலாமிட்டி, இயற்கையினால் அழிவு ஏற்படக்கூடிய நிலையிலே உதவி செய்வதற்காக அகில இந்திய ரீதியிலே ஒரு அமைப்பு இருக்கிறது. அதற்கு என்று ஒரு பாராளுமன்ற சட்டம் இருக்கிறது. அந்த சட்டப்பிரிவை வைத்து சர்வாதிகாரமாக கடந்த 3 ஆண்டுகளாக கோவிட் என்ற பெயரிலே தனி மனிதனுடைய சுதந்திரத்தை பறித்தது இவருடைய ஆட்சி. இதை எதிர்த்து கேட்கிறார், எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரே நபர் ராகுல் காந்தி அவர்கள். அவர் சொல்கிறார், எனக்கு எந்த பயமும் இல்லை, என் மீது வழக்கு போட்டுக்கொள்ளுங்கள், அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் ஏழை எளிய மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக, இந்திய மக்களாட்சிக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன், அதற்கு துணை நிற்கக்கூடியவர்கள் வாருங்கள் என்று சொல்லி இந்தியா முழுவதும் நடைப்பயணம் செய்தார்கள். இந்தியாவுடைய மிகப்பெரிய இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவனாக, ஒரு மிகச்சிறந்த எதிர்கட்சி தலைவராக இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சராக வருவார்கள். அது எவ்வாறு மற்ற துணை கட்சிகளை உடன் கொண்டு செல்வது என்பது காங்கிரஸ் கட்சிக்கு நன்றாக தெரியும். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்ற அமைப்பிற்கு 10 ஆண்டுகள் ஆட்சியை நடத்தியிருக்கிறோம். அதனால் மாநில கட்சியினுடைய உரிமை, மாநில மொழிகளுடைய உரிமை, மாநில கலாச்சாரத்தினுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடியது காங்கிரஸ் கட்சி. இது 1920 நாக்பூர் காங்கிரஸிலேயே இது கொண்டு வரப்பட்ட தீர்மானம். மொழி வாரியாகத்தான் இந்தியா பிரிக்கப்பட வேண்டும், கலாச்சாரத்தின் அடிப்படையிலே தான் அவர்களுக்கு தனி உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று காந்தியடிகள் தலைமையிலே நாக்பூரில் நடந்த 1920 காங்கிரஸில் எடுத்த தீர்மானத்தை தான் இன்றைக்கு ராகுல் காந்தி சொல்கிறார். தமிழ் மொழி சிறந்த மொழி, தமிழ் நாட்டிற்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொல்கிறார். அதைப்போல் குஜராத்திற்கு என்று சிறப்பு இருக்கிறது, குஜராத் மொழிக்கு சிறப்பு இருக்கிறது. அதே போல் மணிப்பூருக்கு சிறப்பு இருக்கிறது. மணிப்பூர் சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்தியிலே பேச வேண்டும் என்று சொல்லி அதனுடைய ஆளுநர் பேசுகிறாரை எதிர்த்து மணிப்பூருடைய இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து கோஷமிடுகிறார்கள். அதனால் இன்றைக்கு செய்வது, ஒரு மொழி இந்த நாட்டை இணைக்காது, ஒரு நாடு என்று சொல்லக்கூடாது, பல நாடுகள் சேர்ந்த இந்தியா, அதுதான் அரசியல் தத்துவ முகவரியில் இருக்கக்கூடியது. அதனால் ராகுல் காந்தி சொல்லுவதெல்லாம் உண்மையை சொல்கிறார், சத்தியத்தை சொல்கிறார். அதை ஏற்றுக்கொள்வதற்கு தடுக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு சில நேரங்களிலே நம்மை போன்ற கூட இருக்கக்கூடியவர்களே சில பேர் சொல்கிறார்கள், ராகுல் காந்தி பிரதமர் என்பதை பற்றி பின்னாலே பேசிக்கொள்ளலாம். அவர்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்படவில்லை. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ராகுல் காந்தியைத்தான் முன்னிறுத்துகிறோம். காங்கிரஸ் கட்சிக்கு ஏதோ ஒரு பதவிக்காக வந்தவர்கள்தான், அவரை முன்னிறுத்தவில்லை என்று சொல்கிறார்கள். காரணம், அவர்களுக்கும் சில சபலங்கள் இருக்கின்றன. அந்த சபலங்கள்னாலே சொல்கிறார்களே தவிர, காங்கிரஸ் கட்சியினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்களும் இந்த நாட்டினுடைய மக்களும், ஏன் வெளிநாட்டில் உலகத்தில் வாழக்கூடிய இந்திய மக்கள் அத்துணை பேரும் ராகுல் காந்தியைத்தான் பிரதமைச்சராக பார்க்கிறார்கள். நிறைவாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஏன் சர்வாதிகாரத்தை பற்றி இவ்வளவு பேசுகிறீர்கள் சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இன்றைக்கு சர்வாதிகாரத்துக்குள்ளே சென்றுவிட்டது. மியான்மார், பர்மா இன்றைக்கு சர்வாதிகாரத்தில் இருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய இலங்கை சர்வாதிகாரத்தில் இருக்கிறது. பாகிஸ்தான் சர்வாதிகாரத்தில் இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் சர்வாதிகாரத்தில். ஏன் சீனா கூட 10 ஆண்டுகளுக்கு மேலே பிரதம மந்திரியாக இருக்கக்கூடாது என்ற சட்டத்தை திருத்திவிட்டு கூட 5 ஆண்டுக்கு என்று இருக்கக்கூடிய ஜி இருக்கிறார், சர்வாதிகாரத்தோடு இருக்கிறார். அதை எதிர்த்தவர்கள் எல்லாம் சிறையில் அடைத்திருக்கிறார்கள், கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நட்பு நாடு
இன்றைக்கு ஒரு கேலன் ஒரு கேலன் உலக அளவில் இருக்கக்கூடிய விலை, டீசலுடைய விலை, அதாவது குரூட் ஆயிலுடைய விலை கிட்டத்தட்ட $150. ஆனால் $60 ரஷ்யா இந்திரா காந்தி கொடுத்த அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையே இந்தியாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய விலை குறையவில்லை. அந்த ரஷ்யாவும் இன்றைக்கு சர்வாதிகாரத்தில் தான் இருக்கிறது. அவருடைய சட்டத்தை திருத்தி இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய புட்டின் அவர்கள் இருக்கிறார்கள். என்ன நடந்திருக்கிறது? சுதந்திரம் பெற்ற நாடுகள், அதுவும் மக்களாட்சி இருக்கக்கூடிய நாடுகள். இதோ ஒரு உதாரணம். டொனால்டு ட்ரம்ப் மோடி அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர். அவருக்காக போய் இவருக்கு ஓட்டே கேட்டார். அங்கே போய் அமெரிக்காவில் போய் இவருக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்டார். இன்றைக்கு அவர் மீது 49 குற்றச்சாட்டுகள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு முன்னாலே அவர் சென்றிருக்கிறார். நேற்று முன்தினம் அவர் அங்கே ஆஜராகிருக்கிறார். உறுதியாக சிறைக்கு சென்று விடுவோம் என்ற பயத்திலே அவர் இருக்கிறார். மோடி அவர்களே, மக்களாட்சி வருகின்ற பொழுது உங்களுக்கு என்ன என்பது இன்றைக்கு ட்ரம்ப் இருக்கக்கூடிய அமெரிக்கா காட்டி கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் எதுவும் கேள்வியை கேட்பதென்றால் கேட்கலாம். சுப்ரீம் லாயரு பார்லிமெண்ட்டில் வந்து பேசினது வந்து 2 ஆண்டு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லலை. அதாவது அவர் வந்து மோடி என்பவர் லலித் மோடி மற்றொரு மோடி இவர்களெல்லாம் இந்த நாட்டினுடைய நீரன் மோடி ஆகிய அவர்களெல்லாம் இந்த நாட்டினுடைய வங்கிகளுடைய தேசியமயமாக்கப்பட்ட வங்கியுடைய பணத்தை கையாளல் செய்து வெளிநாட்டிற்கு பிஜேபி ஆட்சி காலத்திலே தப்பி ஓடிவிட்டார்கள். இன்றைக்கு அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடியதை பார்க்கிற பொழுது இந்த மோடியும் இப்படித்தான் என்று அவர் சொன்னார். மோடி என்றாலே இப்படி தோன்றுகிறது என்று சொன்னார். அதற்காக ஒரு வழக்கு போட்டார்கள். அதுவும் அவர் பேசியது கர்நாடக மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கின்ற பொழுது 1918 இப்போ 2018 அவர்கள் அவ்வாறு பேசினார்கள். அதற்கு ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லுவார்கள். ஒருவர் பேசிய குற்றத்திற்கு அவர் பேசிய இடத்திலே தான் வழக்கு தொடர வேண்டும். அதற்கு பதிலாக சூரத்திலே கொண்டு போய் தன்னுடைய ஆட்சி குஜராத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இடத்திலே, அதுவும் யாரும் அதற்காக எதிர்த்து போராடவில்லை. ராகுல் காந்தியை எதிர்த்து ஒரு போராட்டம் கிடையாது, கதவடைப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ மோடி என்பவரை வைத்து ஒரு வழக்கு தொடர்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்கிறார்? இங்கே போடாதீர்கள், நீங்கள் அங்கே போய் போடுங்கள் என்று சொல்கிறார். உடனே அவர் ஹைகோர்ட்டுக்கு சென்று அங்கே அந்த கேஸை ஸ்டே பண்ணுகிறார். எத்தனை ஆண்டுகள் இது போட்டது? 2018, 19, 20, 21, 22 வரைக்கும் அங்கே இருக்குது. 23 அங்கே இருக்கிறது. 23 பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் படத்தை எடுத்து காட்டுகிறார்கள். நீங்களும் இந்த அதானியும் சேர்ந்து இந்தந்த நாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்களே, அதற்கு பதில் சொல்லுங்கள். எதற்காக ஒரு தனிநபருக்காக வெளிநாட்டிற்கு சென்றீர்கள்? அதுவும் இந்த நாட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார் என்று தெரிந்ததற்கு பின்னாலேயும் ஏன் சென்றீர்கள் என்று அவர் கேட்கிறார். எப்பொழுது கேட்கிறார்? 7 பிப்ரவரி. உடனடியாக 11 பிப்ரவரி அன்றைக்கு அந்த மோடி எம்எல்ஏ ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸை வாபஸ் வாங்கி கொண்டு இந்த கேஸை தொடர்ந்து நடத்த வேண்டும் நடத்துகிறார்கள். பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதிக்கு பின்னாலே 11ஆம் தேதி ஹைகோர்ட்டில் இருந்து வாபஸ் வாங்குகிறார். உடனடியாக ட்ரையல் ஆரம்பிக்கப்படுகிறது. ட்ரையலுடைய முடிவு 24ஆம் தேதி இன்றைக்கு, மார்ச் 24ஆம் தேதி இன்றைக்கு ராகுல் காந்தி குற்றவாளி என்று சொல்லி, அது வரையிலே என்ன நடந்தது, யார் சாட்சியம் சொன்னார்கள், யார் யார் வந்து சொன்னார்கள் என்பதை பத்திரிகைக்கு வரவே இல்லை, ஊடகங்களுக்கு வரவே இல்லை. ரகசியமாக ராகுல் காந்தி வாயிலாவிற்கு செல்கிறார். அவருக்கு உங்களுக்கு 2 ஆண்டுகள் தண்டிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். ஒரு மேஜிஸ்ட்ரேட் அதற்கு மேலே இப்பொழுது நாம் செஷன்ஸ் ஜட்ஜிட்டையில் தான் போட முடியும். அதற்கு மேலே ஹைகோர்ட் இருக்கிறது, அதற்கு மேலே சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது. நீதித்துறையின் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது. இதே செஷன்ஸ் கோர்ட்டிலேயே நாங்கள் வெற்றி பெற முடியும். ராகுல் காந்தி குற்றமற்றவர் என்று அதில் தீர்ப்பு சொல்லுவார்கள், மிக விரைவாக சொல்லுவார்கள். அது தவறுமையானால் ஹைகோர்ட்டு சொல்லும், அதுவும் தவறுமையானால் சுப்ரீம் கோர்ட் சொல்லும். நீதித்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் அதை மதிக்கிறார்கள். ஆகையினாலே இந்த தண்டனையெல்லாம் ஒரு பணி அகன்றது போல, மூடுபணி அகன்றது போல, 2024 முன்னாலேயே 2023 கடைசிக்குள்ளாக இந்த டிராமாக்கள் எல்லாம் முடிந்துவிடும். உறுதியாக ராகுல் காந்தி அவர்கள் பிரதம அமைச்சராக இந்த நாட்டிற்கு வந்து இந்த தவறுகளை எல்லாம் திருத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு.
வயல் அதாவதுங்க உடனே வீட்டை காலி பண்ணணும்லாம் சட்டத்தில் கிடையாதுங்க. இன்றைக்கு அந்தமான் நிக்கோபார் இதனுடைய லட்சத்தீவனுடைய எம்பி மேலே ஒரு கொலை குற்றம், கொலை குற்றம் இவர் மேலே 307 கொலை முயற்சி குற்றத்துக்கு இவருக்கு 10 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லி விடுதலை அவருக்கு பெயில் கொடுத்து இந்த தண்டனையும் நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. தண்டனையில் 2 பார்ட் இருக்குது. முதல்ல போய் நான் நீங்கள் செய்தது குற்றம் என்று நான் முடிவுக்கு வருகிறேன், ஆகையினால தண்டிக்கப் போகிறேன், தண்டிக்கிறேன், அதற்கு நீங்கள் தண்டனையை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்பது ஒரு ஒரு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அவ்வாறு கேட்கின்ற பொழுது நான் குற்றவாளி அல்ல, இருந்தாலும் எனக்கு தண்டனை கொடுப்பதிலே உங்கள் முடிவுப்படி செய்யுங்கள் என்ற அடிப்படையில் முடிவெடுக்கிறார்கள். அப்போ 2வது பார்ட் என்ன தண்டனை போடுகிறார்கள், 2 ஆண்டுகள் அதிகபட்சம், அதுக்கு மேலே போடவே முடியாது, 2 ஆண்டுகள் தண்டனை என்று சொல்கிறார்கள். அப்போ இதில் முதல் இருக்கக்கூடிய நீங்கள் குற்றவாளி, உங்கள் மீது தண்டிக்கிறேன் என்று சொல்வது இன்றைக்கு இதே செஷன்ஸ் நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது, ஸ்டே கொடுத்திருக்கிறது. இந்த வழக்கு முடிகிற அப்பீல் முடிகிற வரையிலே அது நிறைய வராது என்று சொல்லியிருக்கிறார்கள். 2 ஆண்டு சரியா தவறா என்பதை பற்றி கேட்பதற்காக 10ஆம் தேதி இன்றைக்கு அவர்கள் எதிர்வாதத்தை போட வேண்டும், அரசும் எதிர்த்துறையும். அதை போலவே 14ஆம் தேதி இன்றைக்கு இரு தரப்பையும் கேட்க இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அதில் நமக்கு நியாயம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். அப்படி கிடைக்கின்ற பொழுது இதே இன்றைக்கு வீட்டை காலி செய்யுங்கள், நீங்கள் குற்றவாளி பாராளுமன்றத்துக்குள்ளே வர முடியாது என்பதெல்லாம் அடுத்து நடக்கக்கூடிய ஜூன் ஜூலையில் நடக்கக்கூடிய பாராளுமன்றத்திலே அவர் திரும்ப உள்ளே பாராளுமன்ற உறுப்பினராக செல்லுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு இடையில் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அதை கேவலப்படுத்துவதிலே ஒன்று வயநாடிலே இருக்கக்கூடிய அவருடைய சொந்த அலுவலகத்திலே போய் அதற்கக்கூடிய வைஃபை போன்றவற்றையெல்லாம், வைஃபைங்கிறது உடனே ரெஸ்டோர் பண்ணலாம், உடனே ஒரு 150 ரூபா கட்டினீங்கன்னா இல்லை கட்டாமல் கூட கொண்டாந்து கொடுக்குறதுக்கு ஆள் தயாராக இருக்கான், அதை போய் எடுத்தால் தானே அந்த ஜனநாயகத்தை அவர் காப்பாற்ற முடியும். இதெல்லாம் எவ்வளோ கொடுமை என்று பார்க்குறேன். அவருடைய ஆஃபீஸு, எம்பியினுடைய ஆஃபீஸு, எம்பி ஆஃபீஸில் 2 வகை இருக்குது. சில மாநிலங்களில், இப்போ நம்ம மாநிலங்களில் அது கொடுக்கறது இல்லை, கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களில் சட்டசபையோடு சேர்ந்து ஒரு அறை ஒன்று கொடுப்பாங்க பாராளுமன்ற உறுப்பினருக்குன்னு. தமிழ்நாட்டில் அது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அறையில் நீங்கள் எடுத்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் எடுத்திருக்கிறது அவர் வச்சுருக்கக்கூடிய அறை, கலெக்டரேட்டை கிட்டத்தில் இருக்குது, அதுக்குள்ளே வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்க போகிறாரு, அதை போய் எடுக்கணும் என்ன அவசரம் இருக்குது? அதுக்காக அது உடனே மக்களோட தொடர்பு குறைய போதா? திரும்ப செல்லப்போகிறார், அதே மக்களை சேவை செய்ய போகிறார். பாராளுமன்ற உறுப்பினராக தான் இருக்கணும்னு சட்டம் இல்லையா? அப்படி இருந்தால் தான் சேவை செய்யணும்னுலாம் இந்த நாட்டில் இல்லையே. பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாமலேயும் செய்யலாமே. ராகுல் காந்தி அவர்களுக்கு எதுவும் தேவையில்லை, மக்கள் தான் தேவை, மக்களாட்சி தான் தேவை.